Hi, 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 everyone. Hi. Eleven join Banto. I guess only few of them has joined. நிறைய பேர் ஜாயின் பண்ணல. ஸோ ப்ளீஸ் உங்கள் டீம் கேப்டன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்களா, உங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கும் வந்துட்டாங்களான்னு கேட்குறேன். ஹாய் முஷ்டாக், ஹாய். இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருந்திருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபன் நோட்டாக நிறையா கேம்ஸ் இருக்குது, நிறையா ரவுண்ட்ஸ் இருக்குது, பட் சீரியஸான ரவுண்ட்ஸும் இருக்குது.
ஹாய், எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம். லைவ் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. Hi, hi, hi everyone, hi. Sorry, I was waiting for everyone to join. So that's why. So yesterday our results were in Kaila. So first, we have a tiebreaker. So Gopal want to announce something. நிறைவருது. ஒரே ஒருத்தர் தான் டைட்டில் வினர் வாங்க போறீங்க. கிரேட் இந்தியா மியூசிக் குவிஸ் காம்படிஷனோட டைட்டில் வினர் யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சிட போகுது. அது மட்டும் இல்லாம
அவங்களுக்கு மேக்ஸிமம் 100 grams ஆஃப் சில்வர் காயினும் கிடைக்க போகுது. ஸோ எல்லா டீம் மெம்பர்ஸும் சீரியஸாக விளையாடுங்க, அதே டைம்ல ஜாலியாகவும் இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ டீம் மெம்பர்ஸ் யாரு, டீம் நேம் என்ன, நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா கப் என்னது, சூர்யா, முஸ்தாக், சக்தி, குமரன் நாலு பேருமே இருக்கீங்க. ஸோ ஆல்ஃபா டீம் நெக்ஸ்ட் விவேக், அழகு தீபா, அனந்தவள்ளி அண்ட் தாரிணி. லாஸ்ட் ஒன் இஸ் ராபிட் ஃபயர் டீம், விக்ரம், தர்ஷினி, சுபா. அண்ட் அதுல ஒரே ஒரு மெம்பர் இப்ப ஜாயின் பண்ணுவாங்க, யாரும் பாத்தீங்கன்னா சபரிஷாக்கும் கார்த்திக்காகவும் டை பிரேக்கர் ரவுண்ட் இப்ப இருக்க போகுது. அதுல இருந்து டை பிரேக்கர் ரவுண்ட்ல ஒரே ஒருத்தர் தான் செலக்ட் ஆகி ராபிட் ஃபயர் டீம் ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். யார் சூப்பரா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ எல்லா கைஸ்மே ஆல் தி பெஸ்ட், நல்லா விளையாடுங்க, ஜாலியா இருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டும் ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அவரை பத்தி நம்ம கூடிய சீக்கிரத்துல திருவும் சொல்லுவாரு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். யார் டைட்டில் வின் பண்ண போறீங்கன்னு பாக்குறேன். ஸோ ஐ வில் பி வாட்சிங் யூ ஆல். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம. நேத்தியே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்டும் கிடைச்சிருக்கு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருந்தவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ மறக்காம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எங்க ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் கோபால். இன்னொரு டைம் டீம் இன்னொரு டைம் டீம் புரியல திரு, டீம்மேட்ஸ் இன்னொரு டைம் அனௌன்ஸ், டீம்மேட்ஸ் இன்னொரு டைம் அனௌன்ஸ், டீம்மேட்ஸா. சோ டீம் 1 பாத்தீங்கன்னா கப் என்னது, கப் என்னது டீம்ல வந்து சூர்யா, முஸ்டாக், சக்தி, குமரன் நாலு பேர் இருக்கீங்க. செகண்ட் டீம் ஆல்பா, ஆல்பால பாத்தீங்கன்னா வந்து விவேக், அழகு தீபா, அனந்தவள்ளி, தாரிணி நாலு பேர். சோ ராபிட் ஃபயர் லாஸ்ட் டீம் விக்ரம், தர்ஷினி, சுபா. அப்புறம் ஒரே ஒரு மெம்பர் ஜாயின் பண்ண போறீங்க, அது வந்து மேபி சபரிஷாவும் இருக்கலாம், காத்தியா இருக்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேர்ல டை பிரேக்கர் ரவுண்ட் வச்சு அதுல ஒருத்தர் தான் ஜாயின் பண்ண போறீங்க, அது யாருன்னு பாக்கலாம். ஹோப் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. சபரிஷாவும் இவங்களும் ரெடியா இருக்கீங்களா? சபரிஷாவும் கார்த்திக்கும் ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் கார்த்திக் க்வெஸ்சன் கேட்க போறேன். ஸோ கார்த்திக் எவ்வளோ ஆன்சர் பண்ணுறா பார்க்கலாம். ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரோ. உங்களுக்கும் சபரிஷாக்கும் டை பிரேக்கர் இருக்கு. நான் நாலு க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சேம் வேறு நாலு க்வெஸ்சன் சபரிஷாக்கன்னு கேட்பேன். யார் அதிகமாக பதில் சொல்கிறாங்களோ அவங்க வில் பி குவாலிஃபைட். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் கேட்குறேன். ஹூஸ் First lead song was released in 1994, which was in Malayalam, Pakshe, duet with K.J. Yesudas. K.J. Yesudas oda 1994 ஆம் ஆண்டு மலையாளத்துல பக்ஷே அப்படின்ற மலையாள படம் மூலமா அறிமுகமான பிளேபேக் சிங்கர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ கங்கா, ஆப்ஷன் பி ரேஷ்மி, ஆப்ஷன் சி ஜெயா ராஜகோபாலன், ஆப்ஷன் டி ராதிகா திலக். 1994 மலையாள மூவி பக்ஷி அப்படின்ற மலையாள மூவியில சூரியாம்சமோ ஓர் வயற்பூவிலும் அப்படின்ற பாட்டு மூலமா அறிமுகமான பிளேபேக் சிங்கர் யார்? ஏ கங்கா, பி ரேஷ்மி, சி ஜெயா ராஜகோபாலன், டி ராதிகா திலன். கங்கா. ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ மேட் அ டெபியூட் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் இன் த மூவி டபுள்ஸ் 2000 டபுள்ஸ் அப்படின்ற மூவி மூலமா மியூசிக் டைரக்டரா அறிமுகமானது யார்? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ சபேஷ் முரளி, ஆப்ஷன் பி ஸ்ரீகாந்த் தேவா, ஆப்ஷன் சி தேவன் ஏகாம்பரம், ஆப்ஷன் டி பிரவீன் மணி. எந்த இயர்ல? 2000 டபுள்ஸ் அப்படின்ற மூவி மூலமா மியூசிக் டைரக்டரா அறிமுகமானது யார்? ஆப்ஷன் ஏ சபேஷ் முரளி, ஆப்ஷன் பி ஸ்ரீகாந்த் தேவா, ஆப்ஷன் சி தேவன் ஏகாம்பரம், ஆப்ஷன் டி பிரவீன் மணி. ஸ்ரீகாந்த் தேவா. ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன், which famous director composed the song யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் from the movie ஞானப்பழம்? ஞானப்பழம் அப்படின்ற திரைப்படத்துல யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் அப்படின்ற பாட்டை கம்போஸ் பண்ண ஃபேமஸ் டைரக்டர் யாரு? ஓகே, உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ பாண்டியராஜன், ஆப்ஷன் பி ரமேஷ் கண்ணா, ஆப்ஷன் சி பாக்யராஜ், ஆப்ஷன் டி லிவிங்ஸ்டன். ஆப்ஷன் ஏ பாண்டியராஜன், ஆப்ஷன் பி ரமேஷ் கண்ணா, ஆப்ஷன் சி பாக்யராஜ், ஆப்ஷன் டி லிவிங்ஸ்டன். ஞானப்பழம் அப்படின்ற திரைப்படத்துல யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் அப்படின்ற பாட்டு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணது யார்? ரமேஷ் கண்ணா. ஓகே, உங்களுக்கான லாஸ்ட் க்வெஸ்சன்,
country whose national anthem has only music, not words is. அதாவது என்ன கண்ட்ரியோட நேஷனல் அந்தம்ல ஒன்லி மியூசிக் மட்டும்தான் இருக்கும், வேர்ட்ஸே கிடையாது. உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி பஹ்ரைன், ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி ஸ்பெயின். ஆப்ஷன் சொல்லுங்க மறுபடியும். ஆப்ஷன் அமெரிக்கா, ஆப்ஷன் பி பஹ்ரைன், ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி ஸ்பெயின். இந்த நாலு நாட்டுல எந்த நாட்டோட தேசிய கீதத்துல மியூசிக் மட்டும்தான் இருக்கு, வேர்ட்ஸே கிடையாது? ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்ட க்வெஸ்சன் வந்து 1994 மலையாளம் மூவி பக்ஷேல சூர்யாம்சமோர் ஒரு வயற்கோவிலும் ஏசுதாசோட சேர்ந்து பாடினது யாருன்னு கேட்டா நீங்க கங்கான்னு சொல்லியிருக்கீங்க, இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறமா 2000 டபுள்ஸ் அப்படின்ற மூவி மூலியமா அறிமுகமான மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா, அதுவும் கரெக்டான ஆன்சர். விச் ஃபேமஸ் டைரக்டர் கம்போஸ் த சாங் யாரும் இல்லாத தீவு ஒன்று வேண்டும் ஃப்ரம் ஞானபலம் கேட்டிருந்தேன், அதுக்கு நீங்க வந்து ரமேஷ் கண்ணான்னு சொல்லியிருந்தீங்க, பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் பாக்கியராஜ். ஸோ அவர் தான் அந்த படம் நடிச்சிருந்தாரு, இயக்கியிருந்தாரு, அவர் தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு அந்த மூவிக்கு. அடுத்த கண்ட்ரிஸ் ஹூஸ் நேஷனல் ஆந்தம் ஹஸ் ஒன்லி மியூசிக் நாட் வேர்ட்ஸ் இஸ்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பஹ்ரைன், அதுவும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ மூணு கொஸ்டின் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் சபரீஷா, நாலு கொஸ்டின் கரெக்டா சொன்னாங்கன்னா அவங்க என்டர் ஆவாங்க, இல்ல அவங்க ரெண்டு தான் மூணுக்கு கம்மியா சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மூணு சொன்னீங்கன்னா தர் வில் பி அகைன் அ ட்ரை பிரேக்கர். லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ, நல்லா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. கார்த்திக் வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்காரு. சோ மூணு க்வெஸ்சன்க்கு சரியா சொல்லிட்டாரு கார்த்திக். சோ இப்போ வரப்போற சபரீஷா நாலு க்வெஸ்சன்க்கு சரியா பதில். சோ நாலுக்கு நாலுமே சொல்லணும், அப்பதான் சபரீஷா குவாலிஃபை ஆக முடியும். சோ பார்க்கலாம் சபரீஷா கண்டுபிடிக்கிறாங்களான்னு. ஹாய் சபரீஷா. ஹாய் ஹாய் சார். ஹாய், ஒரு டஃபான காம்படிஷன். அவர் என்ன மூணு சொல்லிட்டாரு, நான் கேட்க போற நாளுக்கு நாலுமே கரெக்டா ஆன்சர் சொன்னாதான் நீங்க என்டர் ஆக முடியும். பார்க்கலாம் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இட் இஸ் செய்ட் தட் தபலா வாஸ் இன்வென்டட் ஆக்சிடென்ட்லி டியூரிங் அ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பை அன் ஆர்டிஸ்ட். நேம் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் விச் தபலா பிலீவ் டு பி இன்வென்டட். அதாவது ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது ஆக்சிடென்டலா வந்து தபலாவை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து தபலா வந்ததாக சொல்லப்படுகிறது? உங்களுக்கான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ டொலாக், ஆப்ஷன் பி கிட்டார், ஆப்ஷன் சி போங்கோ, ஆப்ஷன் டி மிருதங்கம். ஆப்ஷன் சொல்லிட்டு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ டொலாக், ஆப்ஷன் பி கிட்டார், ஆப்ஷன் சி போங்கோ, ஆப்ஷன் டி மிருதங்கம். தபலா வந்து ஆக்சிடென்ட்லாம் இன்வென்ட் பண்ணிட்டாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து. சோ அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? டொலாக், கிட்டார், போங்கோ, மிருதங்கம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ஹரிஹரன், ஆப்ஷன் சி வெனி தயால், ஆப்ஷன் டி சுரேஷ் பீட்டர்ஸ். எம்டிவி அன்பிளக்ட்ல முதல் முதல்ல எந்த சிங்கரோட பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது? சங்கர் மகாதேவனா, ஹரிஹரனா, வெண்ணி தயாளா, சுரேஷ் பீட்டர்ஸ். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் இன்னொரு தடவை சொல்லணுமா? ஆப்ஷன் பி. கேக்கலையா? ஹரிஹரன். ஓகே, உங்களுக்கான ஃபேமஸ் சிங்கர் ஃபெபி மணி இஸ் வைஃப் ஆஃப் விச் ஃபேமஸ் மியூசிஷியன்? அதாவது ஃபேமஸான சிங்கர் ஃபெபி மணி இருக்காங்க, அவங்க யாரோட வைஃப்? ஆப்ஷன் ஏ ஸ்ரீகாந்த் தேவா, ஆப்ஷன் பி மணி, மணி அண்ட் பேண்ட், ஆப்ஷன் சி மணி சர்மா கம்போசர், ஆப்ஷன் டி பர்வீன் மணி கம்போசர். இதுல ஃபெபி மணி யாரோட, எந்த ஃபேமஸ் மியூசிஷியனோட வைஃப்? ஏ ஸ்ரீகாந்த் தேவா கம்போசர், பி மணி, மணி அண்ட் பேண்ட், சி மணி சர்மா கம்போசர், டி பர்வீன் மணி கம்போசர். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஸ்ரீகாந்த் தேவா. ஓகே, தென் ஃபிஃப்த் க்வெஸ்சன். இன் விச் மூவி எஸ் ஏ ராஜ்குமார் அப்பியர்ட் ஆன் ஸ்கிரீன் பட் நாட் கம்போஸ்ட் ஹிம் செல்ஃப்? அதாவது ஒரு படத்துல எஸ் ஏ ராஜ்குமார் நடிச்சிருக்காரு, ஆனா அந்த படத்தை அவர் மியூசிக் பண்ண. ஓகே, அது என்ன படம் அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், ஆப்ஷன் பி என்றென்றும் காதல், ஆப்ஷன் சி என்னவளே, ஆப்ஷன் டி பிரியமானவளே. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பி என்றென்றும் காதல், சி என்னவளே, டி பிரியமானவளே.
ऑप्शन बी 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 ऑप्शन बी என்றன் காதல் ஓகே உங்க क्वेश्चंस நான் அப்படியே ரீகேப் பண்றேன் இட் இஸ் செட் தட் தபலா வாஸ் ஆக்சிடென்ட்டலி இன்வென்டட் டியூரிங் எ பெர்ஃபார்மன்ஸ் பை an ஆர்டிஸ்ட் கேட்டிருந்தேன் சோ फ्रॉम which தபலா வாஸ் இன்வென்டட் கேட்டிருந்தேன் டோலாக் சொல்லிருந்தீங்க பட் கரெக்ட்டான ஆன்சர் வந்து மிருதங்கம் ஆக்சுவலி மிருதங்கம் ப்ளே பண்ணும்போது அந்த மிருதங்கம் ப்ளே பண்ண பர்டிகுலர் பர்சன் வந்து என்னன்னா அவர் தோத்துட்டாரு ஸோ அதனால மிருதங்கத்தை கீழே போட்டு உடைச்சிட்டாரு ஸோ உடைக்கும் போது உருவானது தான் தப்லா அப்படின்னு சொல்றாங்க ஸோ தட் இஸ் த திங் ஸோ அது தப்பா சொல்லிட்டீங்க தென் எம்டிவி அன்பிளக்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட போனது யாருன்னு கேட்டிருந்தேன் ஸோ ஹரிகரன் சொல்லியிருக்கீங்க தட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபேமஸ் சிங்கர் ஃபெபி மணி இஸ் அ வைஃப் ஆஃப் விச் மியூசிஷியன் கேட்டிருந்தேன் ஸ்ரீகாந்த் தேவா அதுவும் கரெக்டான ஆன்சர் in which movie S.A. Rajkumar appeared on screen but not composed by himself nu ketirundha entertainment kadal sollinga adhum correct ah answer rendu perum 3 3 question ku seriya answer sollirkinga so okay tie breaker so ungalkaga na inna oru 3 questions kekka poren so adukkum neenga badhil sollalam adukapra avaru evlo badhil solraaru nu paathittu then we can break the tie ungalkana question kekka compact disc irukku cd irukku ya CD ல எவ்வளவு மினிட்ஸ் ஆஃப் மியூசிக் சேவ் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 74 மினிட்ஸ் ஆப்ஷன் பி 56 மினிட்ஸ் ஆப்ஷன் சி 90 மினிட்ஸ் ஆப்ஷன் டி 60 மினிட்ஸ் ஒரு CD ல எவ்வளவு நிமிஷம் மியூசிக் சேவ் பண்ணலாம் மியூசிக் மட்டும் கேட்டிருக்கேன் வீடியோ கேட்கல மியூசிக் எவ்வளவு நேரம் சேவ் பண்ணலாம் 76 மினிட்ஸ் 56 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் ஆப்ஷன் என்ன வாட்டி சொல்லுங்க 74 மினிட்ஸ் 56 மினிட்ஸ் 90 minutes 60 minutes 90 minutes okay ungalkana next question kekkuren what music director composed Ramnath Sagar tele serial Ramayana adhavad Ramayana original serial doordarshan la vandhadu illaya so adu Ramnath Sagar yekanaaru so adha compose panna composer yaar ungalkana option option a Dara Singh option b Batma Khanna option c Ravindra Jain option d Arun Govind ஃபேமஸ் டெலிசீரியல் ராமாயணாவை கம்போஸ் பண்ணது யாரு தாரா சிங் பத்மா கண்ணா ரவீந்தர் ஜெயின் அருண் கோவில் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ரவீந்தர் ஜெயின் ஓகே இட்ஸ் ஓகே உங்களுக்கான க்வெஸ்சன் நான் கேக்குறேன் which composer received an awards by Guinness World Record for சிவப்பு மலை as the world fastest movie from script to screening adhaavad script to screening screening vandha fastest movie abindradhukaga Guinness award virudhu vaangiya playback singer sorry virudhu vaangiya composer yaar ungalkana option option a deva option b Haris Jayaraj option c Taman option d Devi Shri Prasad deva தேவா ஓகே சோ லெட் இட் பீ அவர் எத்தனை கரெக்டா சொல்றாருன்னு பார்க்கலாம் உங்களோட ஆன்சர் அதுக்கப்புறமா ரிவீல் பண்றேன் சோ அப்பதான் இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் சோ அப்புறம் மறுபடியும் டை பிரேக் வந்ததுன்னா ஐ வில் அகைன் ஆட் யூ ஃபார் சம் க்வெஸ்சன் ஓகே ஓகே சார் கார்த்திக்கும் சபரீஷாவும் இன்னைக்கு சூப்பரா பதில் சொல்லியிருக்காங்க சோ இதுல யார் உள்ள போறான்னு எனக்கே தெரியல ஹாய் ஹாய் ப்ரோ ரெண்டு பேரும் நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்க எவ்வளோ சொல்ல போறீங்கன்னு பார்க்கலாம் துகி வாட் இஸ் துகி துகினா என்ன உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ டோலாக் ஆப்ஷன் பி போங்கோ ஆப்ஷன் சி தப்லா ஆப்ஷன் டி சித்தார் டோலாக் டோலாக் ஓகே வீன் ஆஃப் ஹண்ட்ரட் ஸ்ட்ரிங்ஸ் அதாவது ஹண்ட்ரட் ஸ்ட்ரிங்ஸ் இருக்க வீணாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் உங்களுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சந்தூர் ஆப்ஷன் பி ருத்ரவீணா ஆப்ஷன் சி சித்தார் ஆப்ஷன் டி சரோட் ஆப்ஷன்ஸ் மாதிரி சொல்லுங்க ஆப்ஷன் ஏ சந்தூர் ஆப்ஷன் பி ருத்ரவீணா ஆப்ஷன் சி சித்தார் ஆப்ஷன் டி சரோட் ருத்ரவீணா ஓகே உங்களுக்கான லாஸ்ட் க்வெஸ்சன் ஹூ sang the song commemorates the 75th anniversary of Tamil cinema prominent actors play a cameo role in it அதாவது தமிழ் சினிமாவோட 75 வருட கொண்டாட்டத்துக்காக ஒரு பாட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அது நிறைய ப்ராமினன்ட் ஆக்டரும் நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த பாட்டை பாடினது யார் ஆப்ஷன் ஏ ஹரிஹரன் ஆப்ஷன் பி சங்கர் மகாதேவன் ஆப்ஷன் சி கார்த்திக் ஆப்ஷன் டி ஸ்ரீனிவாஸ் ஹரிஹரன்
ஹரிஹரன் ஓகே உங்களோட க்வெஸ்சன்ஸ் ஒரு ரீகேப் பார்க்கலாம் வாட் இஸ் துகின்னு கேட்டிருந்தேன் ஸோ துகி நீங்க டோலாக் சொல்லியிருக்கீங்க பட் தட் இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் தப்லா தப்லா தான் கரெக்டான ஆன்சர் ஸோ லெஃப்ட் ஹேண்டட் தப்லா வந்து துகின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த வீணா ஆஃப் ஹண்ட்ரட் ஸ்ட்ரிங்ஸ் கேட்டிருந்தேன் ஸோ அதுவும் நீங்க ருத்ர வீணா சொல்லியிருந்தீங்க ருத்ர வீணா வந்து ருத்ர வீணா அப்படின்றது வந்து சிவன் கையில இருக்கிற வீணை தான் ருத்ர வீணான்னு சொல்லுவாங்க வீணா ஆஃப் ஹண்ட்ரட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து சந்தூர் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ அதுவும் உங்களால் சொல்ல முடியல அண்ட் 75th ஆனிவர்சரி ஆஃப் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சாங் பண்ணாங்க அது பாடினது யாருன்னு கேட்டிருந்தேன் அது என்ன சாங்னு தெரியுமா உங்களுக்கு குஷேலன் படத்துல வரும் இல்லையா சினிமா சினிமா அந்த சாங் தான் ஸோ அது பாடினது யாருன்னா சங்கர் மகாதேவன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ நீங்க மூணுக்குமே சரியா சொல்ல பட் அவங்க எவ்வளவு சரியா சொல்லியிருக்காங்கன்னு தெரியல அதையும் பார்க்கலாம் காம்பாக்ட் டிஸ்க் எவ்வளோ மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னு நான் கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கு அவங்க வந்து 90 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க பட் கரெக்டான ஆன்சர் 74 மினிட்ஸ் ஸோ அது அவங்க சரியா சொல்ல முடியல அதுக்கடுத்துதான் விச் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் ராம்நாத் சாகர் டெலிசீரியல் ஹிட் ராமாயணான்னு கேட்டிருந்தேன் சரியான பதில் ரவீந்தர் ஜெயின் அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விச் கம்போசர் ரிசீவ்ட் அண்ட் ஆக்ட்ரஸ் கின்னஸ் ரெக்கார்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் சிவப்பு மலைன்னு கேட்டிருந்தேன் தேவா அதுவும் அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க உங்களை விட்டு ரெண்டு க்வெஸ்சன் அவங்க அதிகமா ஆன்சர் பண்ணியிருக்காங்க பட் ஈவன் தோ யூ கேவ் அ டஃப் காம்படிஷன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ 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 சோ மச் தேங்க்யூ 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 ஆல் த பெஸ்ட் டை பிரேக்கர்னா இதுதான் டை பிரேக்கர் ஸோ ரெண்டு பேருமே நல்லா ட்ரை பண்ணாங்க நல்லா ஆன்சர் பண்ணாங்க ஸோ திஸ் இஸ் அ டை பிரேக்கர் டை பிரேக்கர் கார்த்திக் வெல்டன் 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 கார்த்திக் சபரீஷா ஸோ இன்னைக்கு அபிஷியலா ராபிட் ஃபயர்ல இணைய போறது சபரீஷா ஸோ நேத்தே நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதாவது நேத்தே சில எலிமினேஷன்ஸ் இருந்தது ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ சொல்ல போறேன் ஸோ ஒரு ஒரு டீம்லயும் வந்து ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்பதான் உங்களோட வின்னிங் பண்ண முடியும் ஏன்னா இந்த கேம் ஜெனியூனா இருக்கணும் அப்படின்றத நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே டீம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண டீம் எதுவுமே நாங்க கொடுக்கல ஸோ டீம் வந்து நாங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம் ஸோ இன்னைக்கு ஃபைனான்ஸ்க்கு வந்துக்கிற டீம் ஆல்பா ராபிட் ஃபயர் கப் என்னது அதுக்கப்புறமா ஆல்பா ராபிட் ஃபயர் கப் என்னது மூணு டீம் வந்திருக்கீங்க ஸோ ஐ வாண்ட் டு அனௌன்ஸ் சம்திங் ஸோ ஆல்பாவோட கேப்டன் இப்ப நான் ஆட் பண்ண போறேன் வித் இன் 2 மினிட்ஸ் பிளீஸ் பி ரெடி சரியா கேக்கல நீங்க பேசுறது நீங்க இது வரைக்கும் கிராம் கணக்குல பார்த்தா 10.8 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் உங்க இதுல இருக்கு ஸோ இது எவ்வளவு தூரம் வின் பண்ண போறீங்க இதை எடுத்துட்டு போக போறீங்களா வீட்டுக்கு இல்லையா அப்படின்றது வந்து பாக்கலாம் ஸோ எல்லாரையும் ஈக்குவலா பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க ரவுண்ட்ல ஸோ தட் இவர் அந்த மெம்பர்ஸ் அப்படியே ஃபைனல் டீமா வின் பண்ணலாம் இல்லைன்னா வேற டீம்ல ஒருத்தர் உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் Thank you. Hi bro. Hi Vikram. Video clear ah bro? Video clear ah irukku. Neenga edho point vaangirpinga na edha idea irukka? Neethu adhavadhu enakku therinja
எனக்கு கேட்டது மேக்ஸிமம் டஃப்பான குவெஸ்சன்ஸ் தான், அதை நான் இது பண்ணேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணேன். ஸோ ஒரு டீசென்ட் ஸ்கோர் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்கீங்க 210 பாயிண்ட்ஸ். உங்களோட தேங்க் யூ தேங்க் யூ. கன்வர்ஷன் வந்து 8.4 கிராம்ஸ் ஆஃப் சில்வர். ஸோ இது நீங்க வின் பண்ணீங்களா இல்லையான்றது இன்னைக்கு நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கன்றது பொறுத்து தான் இருக்கு. ஸோ இன்னையோட பெர்ஃபார்மன்ஸும் ஸ்கோர் யூ ஆர் இன் செகண்ட் பொசிஷன் வித் 210 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ தேங்க் யூ. பாத்தீங்கன்னா விக்ரம், தர்ஷினி, சுபா, சபரீஷா இருக்காங்க. ஸோ ஓகே ரெண்டு பேருமே நல்லா ஆன்சர் பண்ணாங்க. கார்த்திக்கும் நல்லா ஆன்சர் பண்ணாங்க, சபரீஷாவும் நல்லா ஆன்சர் பண்ணாங்க, ரொம்ப அருமை ஆன்சர் பண்ணாங்க. அதனால விக்ரம், தர்ஷினி நீங்க தான் நிறைய ரவுண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்க. சோ வீக் பார்ட்டிசிபேஷன் இல்லாததனால தான் இந்த ப்ராப்ளம் ஆச்சு. சோ உங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் அண்ட் அவர் பெங்களூர்ல இருக்கறதால கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. சோ வேற ஒண்ணும் வழி இல்ல, நாங்க தான் ஆடி ஆகணும். ஆமா, சோ ஷீ இஸ் எ ஹோம் மேக்கர், சோ ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டினியூ ஆகணும்னா you have to give equal participation with all kandipa, the kandipa. Okay, kandipa kandipa. Thank you thank you. Don't worry, கார்த்திக்கும் நல்லா தான் ஆன்சர் பண்ணாரு. இன்னைக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. எஸ் எஸ் ஆமா, ரெண்டு பேரும் நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. எஸ் ரெண்டு பேரும் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. Thank you for coming. Thank you thank you. கப் எண்ணதுல இருந்து சூர்யாவை ஆட் பண்ணலாம். சோ சூர்யாக்கு என்ன இருக்கு? ஹாய் சூர்யா, நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு ஐடியா இருக்கா? நீங்க எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் வந்து 170 நேற்று எடுத்திருக்க பாயிண்ட். இதுல வந்து உங்களுக்கு சில்வர் கன்வர்ஷன் 6.8 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கிட்ட கிட்ட தான் இருக்காங்க. 40 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் செகண்ட் பொசிஷன் ஈஸியாக வரலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் கூட நீங்கள் ஈஸியாக போடலாம். 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா நேற்று வந்து இவங்க யாரு, நேற்று வந்து நம்ம சுபா ஒரே ரவுண்டில் 80 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. ஸோ அது மாதிரி கூட ஒரே ரவுண்டில் கூட நீங்கள் எடுத்து ஃபர்ஸ்ட் வரலாம். ஸோ எல்லாரும் கிட்ட கிட்ட தான் இருக்கீங்க, அதனால எல்லா ரவுண்ட்ஸும் விளையாடுங்க. உங்கள் டீம் இப்படியே இருக்கணும்னா, நேற்று ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருந்தது உங்கள் டீமில். ஈவன் தோ ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாரும் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தட்ஸ் வை யூ ஆர் இன் ஹியர். ஸோ உங்கள் டீம் வந்து பிரேக் ஆகாமல் எப்படி இருக்கணும்னா, எல்லாரும் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அண்ட் தென் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஸோ 100 பாயிண்ட்ஸ் தான் ஈஸியாக வந்துடலாம். ஒரு ரவுண்டில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொன்னீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் 100 பாயிண்ட்ஸ். ஸோ நீ மூணு பேருமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ. ஸோ நேத்து அல்ஃபா ரேபிட் ஃபயர் கப் என்னது, எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். இன்னைக்கும் எல்லாருமே வந்து ஈக்குவலான பார்ட்டிசிபேஷன் கொடுத்து எல்லாருமே விளையாடுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டீம் வில் பி, யாரு கூப்பிடலாம்? ராபிட் ஃபயர் கூப்பிடலாமா? ராபிட் ஃபயர்ல இருந்து இன்னைக்கு யார் விளையாட போறீங்க? அதாவது இந்த சுற்று என்ன அப்படின்னாக்கா, பாட்டு ஒன்று, கேள்வி 5, அதுதான் இந்த சுற்று. நாங்கள் ஒரு பாட்டை ப்ளே பண்ணுவேன். ஸோ அந்த பாட்டை நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு அதுலேருந்து 5 கேள்விகள் நான் கேட்பேன். அந்த 5 கேள்விகளில் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்கிறீங்க அப்படின்றது தான் இந்த சுற்று. பாட்டு 1, கேள்வி 5. ஸோ இதில் ராபிட் ஃபயர்லேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம்? ரேபிட் ஃபயர்லேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறா? அண்ட் கப் எண்ணதுலேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறா? ப்ளீஸ் டூ டெல் மீ. அண்ட் ஆல்ஃபாலேருந்து யார் பார்ட்டிசிபேட்? சுபா, சுபா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ சுபா எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் சுபா, ஹாய். நீங்க நல்லா தான் விளையாடுனீங்க உங்க டீம், பட் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் கிடைக்கல. ஸோ அதனால தான் உங்க டீம் இதுவாயிடுச்சு. பட் நெவர்தோ நீங்க இன்னைக்கு இன்னொரு டீம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, அந்த டீம்ல நீங்க வின் பண்றது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் நீங்க டைட்டில் வின்னர் ஆகிறது கூட எனக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால கரெக்டா விளையாடுங்க. உங்களுக்கான சாங் பிளே பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த சாங் கேட்டுக்கோங்க. இந்த சாங்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் வில் பி ஆஸ்க்ட்.
கேட்டிங்களா பாட்டு? இது வந்து இஷ்ட பினா கியா அப்படின்ற பாட்டு, தாள் அப்படின்ற மூவில ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண பாட்டு. சோ இதுல இருந்து தான் நான் அஞ்சு கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கு க்ளூஸும் கொடுத்துட்டேன். சோ தாள் மூவில இருந்து இஷ்ட பினா கியா அப்படின்ற பாட்டு ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணது. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஆர் த சிங்கர்ஸ் ஆஃப் த சாங்? இந்த பாட்டை பாடினது யாருன்னு சொல்ல முடியுமா? ஆஷா போன்ஸ்லி. சாரி, ஆஷா போன்ஸ்லி. ஆஷா போன்ஸ்லி. அப்புறம் லதா ஜி, லதா மங்கேஷ்கர். ஓகே ஓகே, ரெண்டாவது க்வெஸ்சன் போலாமா? இந்த சேம் சாங் தமிழ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த தமிழ் சாங்கோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? இட் வாஸ் அ ஹிட் ஆல்பம் பை ஏஆர் ரஹ்மான். சோ ஏஆர் ரஹ்மான் கேரியர்ல இட் வாஸ் அ பிக் ஹிட். சோ தமிழ்ல இந்த பாட்டோட பேர் சொல்ல முடியுமா என்னன்னு? ஓகே, உங்களுக்கான மூணாவது க்வெஸ்சன், தமிழ் வெர்ஷன் பாடினது யார் சொல்ல முடியுமா? ஹூ சங் த தமிழ் வெர்ஷன் ஆஃப் த சாங்? ஜானகி அம்மா. ஓகே, கேன் யூ டெல் அப்ராக்ஸ் ஹவு மெனி காப்பீஸ் சோல்ட் அவுட்? அதாவது இந்த பாட்டுக்காகவே இந்த படம் வந்து எவ்வளவோ காப்பீஸ் சோல்ட் அவுட் ஆச்சு. கரெக்டா சொல்ல வேணா, அப்ராக்சிமேட்டா எவ்வளவு காப்பி சோல்ட் ஆயிருக்கும் சிடி? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா யூ கேன் ஜஸ்ட் டெல் அஸ். அபோவ் 50,000. ஓகே, அடுத்ததா, கேன் யூ டெல் மீ த சாங் இஸ் ஹவு மெனி மினிட்ஸ் இன் த சிடி? சிடில இந்த சாங் எவ்வளவு நிமிஷம் இருந்தது அப்ராக்சிமேட்டா சொன்னா போதும். யூ நோ டு நோ நீட் டு டெல் த கரெக்ட். 4 and 1/2. ஓகே, உங்களுக்கு இஷ்ட பினா கேன்ற பாட்டு கேட்டிருந்தேன். இட்ஸ் அ வெரி ஈஸி சாங், பட் உங்களால ஆன்சர் பண்ண முடியல. உங்களுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். ஹூ ஆர் த சிங்கர்ஸ் ஆஃப் த சாங் கேட்டிருந்தேன். இந்த பாடினது வந்து அனுராதா ஸ்ரீராம், சுஜாதா மோகன், சோனு நிகம் பாடின பாட்டு. இட் வாஸ் அ கிரேட் ஹிட். தமிழ்ல பாடினது யாருன்னு கேட்டிருந்தேன். தமிழ்ல இந்த சாங்கோட பேர் என்னன்னு கேட்டிருந்தேன். காதல் இல்லாமல் வாழ்வது வாழ்வா அப்படின்றதான் அந்த பாட்டு. ஸோ தமிழ் பாடினது யாருன்னு கேட்டிருந்தேன். கரெக்டான ஆன்சர் இஸ் அனுராதா ஸ்ரீராம், சுஜாதா மோகன், பாலக்காடு ஸ்ரீராம், ஸ்ரீனிவாஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ காப்பீஸ் எல்லாம் வச்சுன்னு கேட்டா, நீங்க 50,000 சொல்லியிருக்கீங்க, பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் மோர் தேன் 1.85 மில்லியன் காப்பீஸ் சோல்ட் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி இந்த சாங் எவ்வளோ மினிட்ஸ்ன்னு கேட்டிருந்தேன். இட்ஸ் அ வெரி லாங் சாங், 7.45 மினிட்ஸ் இந்த சாங்கு. ஸோ ஸ்ரீனிவாஸ் அண்ட் பாலக்காடு ஸ்ரீராம் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை சோனு நிகம் இந்த தமிழ் வெர்ஷன். தாள் வாஸ் அ பிக் பிரேக் ஹிட் of A.R. Rahman. So, அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். அடுத்த சாங் இஸ் அ ஈஸி சாங், ஸோ ஈஸியா சொல்லலாம். ஸோ பிளீஸ் வெயிட் until I play next song. இது வந்து ஒன் சமையல் அறியல் சாங். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு 5 கேள்விகள் வரப்போகுது. இட்ஸ் அ வெரி ஈஸி ஆல் க்வெஸ்சன்ஸுமே. இந்த சாங் எந்த படத்துல வந்ததுன்னு சொல்ல முடியுமா? தில் மூவி. ஓகே, உங்களுக்கான ரெண்டாவது க்வெஸ்சன், இந்த படம் எத்தனை ஸ்டேட் அவார்டு வாங்குச்சுன்னு சொல்ல முடியுமா? How many state awards this film has got? More than 3. I need exact any one number. You can exact number evlo awards vaangirukku. 5 state awards. 5. Okay, how many state award for music alone, adha and part ku mattum ethana state award kadichinga? 3. Okay, adutha da inda song oda lyrics pair solla mudiyuma? Who is the lyricist of the song? The debut song of a famous lyricist. Vairamuthu sir. Okay, debut song ne, so Vairamuthu appa dhaan. Okay, fifth will be
வாட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் த சாங் லிரிக்ஸ் வென் லுக் அப் டு கண்ணுக்கு மையழகு கண்ணுக்கு மையழகு பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டும் லிரிக்ஸுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்னன்னு சொல்ல முடியுமா It was a famous story. Vairamuthu sir has told it on stage. That story has been told on stage. So, okay, let's go for the recap. Sorry, Varumo. Sorry. Uppa sakkaraya abingra mari and adukku mudi mari varum nenaikiren. Kannukku mai alai. That's not the right thing. Okay, let me recap. Enna padam ketrana dil that is very easy. Neenga solitinga. How many state awards ketrana? 6 state awards வாங்கியிருக்கு ஸோ இந்த படம் ஸோ இந்த சாங்கோட மியூசிக் மட்டும் எவ்வளோ ஸ்டேட் அவார்டு கேட்டிருந்தேன் 3 ஸ்டேட் அவார்ட் 1 வந்து வித்யாசாகருக்கு 2 வந்து சிங்கர்ஸுக்கு கிடைச்சிது சுஜாதா மேம் கிடைச்சிது அப்புறம் உன்னிகிருஷ்ணன் சார் கிடைச்சிது அண்ட் லிரிக்ஸிஸ்ட் யார் கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வைரமுத்து சொன்னீங்க பட் தென் தான் கபிலன் சொன்னீங்க பட் அதனால எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது பட் கபிலன் இஸ் த ரைட் ஆன்சர் பட் அடுத்த க்வெஸ்சன் வந்து கண்ணுக்கு மையழகுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன ஒற்றுமை கேட்டிருந்தேன் ஆக்சுவலி கண்ணுக்கு மையழகு அப்படின்ற பாட்டு வந்து வைரமுத்து ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் எடுத்து இதை பண்ணாரு ஸோ உன் சமையல் அறையல்ன்றதும் இவர் எழுதி வச்சுட்டாரு ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர் கொடுத்தா ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஈவன் ஏஆர் ரஹ்மானோட டேபிள் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா வித்யாசாகர் இந்த பாட்டை எடுத்து அவரே கம்போஸ் பண்ணாரு இதுதான் கபிலன் சாரோட டெபியூ சாங் உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரியா அதுதான் இது ரெண்டுக்குமான கனெக்ஷன் சோ நீங்க இந்த ரவுண்ட்ல 20 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வில் பி ஆல்பால இருந்து யார் விளையாட போறா ஆல்பா குமரன் ஃப்ரம் கப் என்னது சொல்லியிருக்காங்க ஸோ குமரன் ட்ரை பண்ணிட்டோம் அதுக்குள்ள ஆல்ஃபால யார் வர போறான் நீங்க டிசைட் பண்ணுவீங்க ஹாய் குமரன் ஹாய் உங்களுக்கான சாங் நான் பே பண்றேன் ஜஸ்ட் அ மூமெண்ட் உங்களுக்கு ஈஸியான சாங் தான் வந்திருக்கு ஸோ ப்ளீஸ் டூ லிசன் தி சாங் இது வந்து தம்பி அப்படின்ற திரைப்படத்துல வந்து சுடும் நிலவு சுடாத சூரியன் ஃபேமஸ் சாங் ஸோ இந்த சுடும் நிலவு சுடாத சூரியன்ல இருந்து முதல் க்வெஸ்சன் இந்த பாட்டோட லிரிக்ஸ் யாருன்னு சொல்ல முடியுமா கபிலன் ஓகே உங்களுக்கான ரெண்டாவது க்வெஸ்சன் இந்த சாங்கோட மேல் சிங்கர் யாருன்னு சொல்ல முடியுமா ஹூ இஸ் தி மேல் சிங்கர் ஆஃப் தி சாங் சாரி சார் இந்த பாட்ட பாடின மேல் சிங்கர் யாருன்னு சொல்ல முடியுமா சார் உன்னிகேஷன் சார் ஓகே இந்த சாங் எந்த இயர்ல வெளியாச்சு விச் இயர் திஸ் சாங் வாஸ் ரிலீஸ்ட் இந்த மூவி வருஷமாங்க சார் சாங் ரிலீஸ் ஆன வருஷமாங்க வருஷங்களா யா சந்திரன் அதாவது இந்த வேர்ட் இந்த சாங் ஒரு கேட்சி வேர்ட் யூஸ் பண்ணிருந்தாங்க அது என்னன்னு சொல்ல முடியுமா
What is the catchy word used in the song? Okay, just a moment. Yeah, I will recap it. So first one, who is the lyricist? Kettrena, correct. Neenga Kapilan solirundinga, but correct ana answer will be Vairamuthu, na correct ana answer. Artha da main singer yaar kettrena, Unnikrishnan, that is correct answer. Release ana version kettrena, you are almost close. 2005 da correct ana answer. What is the speciality of the song kettrena? Opposite reaction. அதுதான் அதோட அதாவது சுடும் நிலவு சுடாத சூரியன் அதெல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டா நடக்கும். சோ அதுதான் இந்த ரிலீஸோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததான் கேட்சி வேர்டு என்னன்னு கேட்டிருந்தேன், காதலித்து பார், அது கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சோ உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, இன்னொரு சாங் இருக்கு, அந்த சாங் நான் இப்ப பிளே பண்றேன். பாட்டு கேட்டீங்க இல்லையா, எந்த நுயிரே தான் அந்த பாட்டு. சோ இந்த பாட்டை எழுதிய பிரபல லிரிக்ஸ்ட் யார்? It was a very famous hit song of Deva in 90s. Sir, Vali sir. Vali, okay. Second question. இந்த பாட்டை பாடின சிங்கர்ஸ் யாருன்னு சொல்ல முடியுமா? Who are the singers of the song? சித்ரா மேம். மேல் அண்ட் ஃபீமேல் டூ, இட்ஸ் அ டூயட் இல்லையா? பாடின டூயட்ஸ் பாடினது யாரு? சித்ரா மாவும் யாரும் பாடியிருக்காங்க? ரெண்டுமே சொல்லுமாங்க சார். யா, it was like who are the singers of the song, so you have to tell both of them. Chitra ma'am sir. SBBSR and Chitra ma'am. Okay, third question. In the movie la irundha vera edhaavadhu or hit part solla mudiyuma? Can you name any other song from the movie? Okay, உங்களுக்கு fourth question கேக்குறேன். Which lines from the song used as a tagline for the movie? அதாவது இந்த பாட்டில் இருந்தே ஒரு லைன் வந்து டாக்லைனாக இந்த மூவிக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது என்ன லைன் சொல்ல முடியுமா? நெருப்பாக நீயும் மாறினார். சாரி, நெருப்பாக நீயும் மாறினார். ஓகே, அடுத்த அந்த படத்தோட பேர் சொல்ல முடியுமா? வாட் இஸ் த மூவி நேம்? ஓகே, உங்களுக்கு நான் ரீகேப் பண்ணலாம். ஸோ இஸ் அ லிரிசிஸ் ஆஃப் த ஃபேமஸ் சாங் கேட்டிருந்தேன், இட்ஸ் தாமரை. தாமரை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததான் ஹூ ஆர் த சிங்கர்ஸ் ஆஃப் த சாங் கேட்டிருந்தேன், இட்ஸ் சங் பை கே எஸ் சித்ரா அண்ட் கிருஷ்ணராஜ் சார் பாடியிருக்காரு. கே எஸ் சித்ரா மாவும் கிருஷ்ணராஜ் சாரும் பாடின பாட்டு. ஸோ அதுக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. நேம் எனி அதர் சாங் ஃப்ரம் த மூவி கேட்டிருந்தேன், சின்ன சின்ன பூவே அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அண்ட் விச் லைன்ஸ் ஃப்ரம் த சாங் யூஸ் அஸ் அ டாக் லைன் ஃபார் த மூவின்னு கேட்டிருந்தேன், உலகமே காலடியில் கரைந்ததே ஓர் நொடியில் உன்னருகே நான் இருந்தால், அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிருந்தேன், அந்த பாட்டிலே இருக்கு உன்னருகே நான் இருந்தால் தான் இந்த படம். ஸோ தட்ஸ் வை திஸ் லைன் ஹாஸ் யூஸ்ட் அஸ் அ டாக் லைன் ஃபார் த மூவி. ஸோ இது எதுக்கும் ஆன்சர் பண்ண முடியல, பட் ஈவன் தோ நீங்க ரெண்டு க்வெஸ்சன்ஸ் சரி ஆன்சர் பண்ணிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா ஆல்பால இருந்து ஆனந்தவல்லியா. ஹலோ சார், கேக்குதா? உங்களுக்கு
அவரோட சாங் பாத்திரலாமா எல்லாருக்கும் ஈஸியான சாங் தான் இருந்தது சோ உங்களுக்கும் ஈஸியான சாங் ஓகே காய் சூரியனே இந்த பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க அகாய் சூரியனை உங்களுக்கான question போடலாமா which famous playback singer fought with the music director for not releasing her voice அதாவது ஒரு பிரபலமான ஒரு playback singer வந்து அவங்க voiceல இந்த பாட்டு வரலன்னு music director கிட்ட சண்டை போட்டாங்க அது யாருன்னு சொல்ல முடியுமா there was a famous story சண்டை போட்டாங்களா சும்மா ட்ரை தான் ஜாதா ஓகே தி சிங்கர் வாஸ் ரீப்ளேஸ்டு வித் விச் சிங்கர் ஹரிணிமா யாரு ஏன்னா அவங்க அவங்க வாய்ஸ் ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னு சண்டை போட்டாங்க சோ அந்த வாய்ஸ் ரீப்ளேஸ் பண்ண சிங்கர் யாரு ஹரிணி மேம் ஓகே மே இந்த பாட்டோட மெயில் சிங்கர் யாருன்னு சொல்ல முடியுமா ஹரிஷ் ராகவேந்திரன் சார் ஓகே வாட் இஸ் தி லெந்த் ஆஃப் தி சாங் The song would have length. Correct and length when ma. Approximate. Just tell if it is very closer, I can give you points. I think it will be around 4 minutes, 15 seconds to 30 seconds. Okay. Who is the famous actress acted in the movie? Later she acted in a Nagini. Nagini is the prevalent name. Her name is... Her name is... நாகினி மட்டும் இல்ல ஏக மகாபத் எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க அவங்க பேர் எனக்கு தெரியாது அந்த கேரக்டர் பேர் என்ன சொல்றேன் சகுன் ஓகே பட் ஓகே ஒன்னு ரீகேப் பார்க்கலாம் சோ உங்களுக்கானது ஆல்பா டீம்க்கான ரீகேப் எந்த சிங்கர் வந்து இதுக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னா மகத்தி தான் இது பண்ணாங்க சோ மகத்திக்கு வந்து ஆர்எஸ் ஜெயராஜ் ஃபர்ஸ்ட் இந்த சாங் தான் கொடுத்தாரு அப்புறம் இந்த சாங் வரலன்னா அவங்க ரொம்ப சண்டை போட்டாங்க தென் நிறைய ஹிட்ஸ் அவங்க இதுலயே பாடிட்டாங்க சோ ரீப்ளேஸ்ட் வித் விச் சிங்கர் கேட்டிருந்தேன் ஹரிணி அது கரெக்டான ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்கீங்க மேல் சிங்கர் யாருன்னு கேட்டிருந்தேன் ஹரிஷ் ராகவேந்திரா சொல்லிருந்தீங்க பட் ஹரிஹரன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்ததான் சோ நீங்க சொன்னது வந்து 4 பாயிண்ட் சம்திங் சொன்னீங்க பட் கரெக்ட் ஆன்சர் 5.25 தான் கரெக்டான ஆன்சர் சோ ஐ கேனாட் கிவ் யூ அண்ட் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் யாருன்னு கேட்டிருந்தேன் அவங்க வருஷம் எல்லாம் வசந்தம் அப்படின்ற படத்து மூலியமா தமிழ்ல His name is Anita. 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 Okay. One is only king. So, adutha question. Adutha no easy ana part. But ninga eppadi answer pannuvinga paakalam. புரியவில்லை இது புரியவில்லை சாங் அது சரியா கேக்கல எனக்கு என்ன பாட்டு கண்டுபிடிச்சீங்களா புரியவில்லை இது புரிய நினைக்கிறேன் விட்டு விட்டு கேட்டுச்சு அப்படியா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பாஷின் இந்த பாட்டோட லிரிக்ஸிஸ்ட் யாரு சொல்ல முடியுமா தாமரை மேம் ஓகே உங்களுக்கான ரெண்டாவது பாஷின் அந்த Who is the singer of this song? இந்த பாட்ட பாட்னது யாரு சொல்ல முடியுமா? யாரா இருக்கும் பாட்டே நான் கேட்டதில்ல அதிகமா சோ மகாலட்சுமி ஐயர் ஓகே சேம் சாங் வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க சோ அத பாட்னது யாருன்னு சொல்ல முடியுமா தமிழ்லயே கேட்டதில்லை ஓகே
சரி தெலுங்குல ஓகே சுஜாதா மேம் வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த லிரிக்ஸ் இந்த லிரிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்ல முடியுமா லிரிக்ஸ் ஓகே who's sang the main version of the song in the part of the male version yaar paadna சொல்ல முடியுமா ஓகே ஹரிஹரன் சார் ஓகே ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு நான் கேட்டது இல்லங்க ஆஃப் தி சாங் கேட்டிருந்தேன் அந்த நான் ப்ளே பண்ண வீடியோலயே வந்தது நானும் விவேகா சாரும் வந்து கிட்டார்ல தான் கம்போஸ் பண்ணோம்னு வந்துச்சு அந்த வீடியோலயே பட் அது ஃபெமேல் எனக்கு தெரியும் ஆனா எனக்கு விவேகா சார் தான் பண்ணது சிங்கர் ஆஃப் தி சாங் வந்து ஸ்வேதா மோகன் பாடி இருக்காங்க ஸ்வேதா மோகன் பாடினது யாருன்னு கேட்டிருந்தேன் அதுவும் அதுக்கான ஆன்சர் ஸ்வேதா மோகன் சாங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டிருந்தேன் எல்லா சாங்கோட லிரிக்ஸ் ஃபுல்லா இல்ல இல்லைன்னு முடியும் சோ அதுதான் ஸ்பெஷாலிட்டி புரியவில்லை புரியவில்லை எல்லாமே இல்ல இல்லைன்னு முடியும் சோ ஹூ சாங் த மெயின் வெர்ஷன் ஆஃப் த சாங் கேட்டிருந்தேன் இட் வாஸ் அ வெரி ஈஸி ஆன்சர் மெயின் வெர்ஷனே கிடையாது இந்த பாட்டுக்கு சோ அதுதான் கரெக்டா நான் பாட்டே கேட்டது இல்ல ஓகே பட் சோ பட் எனிவே தேங்க்ஸ் ஒரு க்வெஸ்சனுக்கு சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ நல்லா ட்ரை பண்ணாங்க சோ அடுத்ததா நம்ம பிளே பண்ண போறது வந்து கதை சொல்ல போறேன் அதாவது என்னன்னா நான் ஒரு கதை சொல்ல போறேன் சோ அந்த கதையோடு தொடர்புடைய ஒரு நபர் யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் யார் கதை கேட்பு கதை நல்லா கேட்டு பதில் சொல்லுவான் யார் கதை கேட்பா நல்லா உங்க டீம்ல ராபிட் ஃபயர்ல இருந்து யார் அந்த கதையை கேட்க போறா விக்ரம் விக்ரம் கேக்கலாமா ஹலோ சார் ஹாய் விக்ரம் ஹாய் சரிதா வீடியோ வரல வீடியோ தான் வருது ஐ டோன்ட் நோ திரும்ப ரெக்வெஸ்ட் கொடுக்கறீங்களா எப்படி ஆச்சுன்னு தெரியல சார் சாரி கைஸ் 1 hour தான் லைவ் போக முடியும் ஸோ அந்த லைவ் எண்ட் ஆக போகுது நான் புது லைவ்ல வரேன் ஸோ அந்த லைவ்ல உங்க எல்லாரையும் ஆட் பண்றேன்